மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலை போடம் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் உங்களுக்காக வழங்கும் உள்வாரி பட்டப்படிப்பு நெறிகளை பற்றிய தகவல்களை இந்த காணொலி உங்களிடம் கொண்டு வருகிறது. இலங்கை பல்கலைக்கழக போடங்களுள் குவான்டிட்டி சர்வேயிங் மற்றும் ஆர்கிடெக்சர் சம்பந்தமான உள்வாரி வெளிவாரி பட்டப்படிப்புகளை வழங்கும் ஒரேயொரு பூடமாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் காணப்படுகிறது. நான்கு விதமான பிரதான கல்வி பிரிவுகளை கொண்டுள்ளது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங் எக்கனாமிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் டிசைன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஆகிய இந்த நான்கு கல்வி பிரிவுகள் மூலமாக ஆறு விதமான உள்வாரி பட்டப்படிப்புகளை காப்போத உயர்தர சித்தியடைந்த மாணவர்களுக்காக வழங்குகிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மற்றும் ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் ஆகிய பட்டப்படிப்புகளையும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங் எக்கனாமிக்ஸ் ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் குவான்டிட்டி சர்வேயிங் மற்றும் ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய பட்டப்படிப்புகளையும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் டிசைன் ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் டிசைன் பட்டப்படிப்பினையும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பிரிவானது ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆகிய பட்டப்படிப்பு நெறிகளையும் உங்களுக்காக வழங்குகிறது. ஆகவே இந்த காணொலியிலே இந்த ஆறு விதமான பட்டப்படிப்பு நெறிகளை பற்றியும் அவற்றிற்கான சிறு அறிமுகம், அந்த பட்டப்படிப்பை பயில உங்களுக்கு தேவையான அடிப்படை தகமைகள் மற்றும் அந்த கற்கை நெறிகளுடைய அமைப்பு ஆகியவற்றை பற்றி சுருக்கமாக கலந்துரையாடப்படும். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் என்பது என்ன என்று இலகுவாக கூறுவதானால், இங்கு கட்டுமான துறைகளுக்கான வடிவமைப்புகளையும் வரைபடங்களையும் வரைய உங்களுக்கு கற்றுத்தரப்படும். கட்டுமானத்துறை பற்றிய அறிவையும் உங்களுடைய வடிவமைப்பு திறமையும் பயன்படுத்தி வரைபடங்களை ஆக்குவதே இங்கு பிரதானமாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பாடநெறியுடைய அமைப்பை பார்க்கும்போது, பாடத்தினுடைய காலப்பகுதி 5 வருடங்கள். இந்த 5 வருடங்களில் முதலாம் வருடம் ஆர்கிடெக்சர் பற்றிய அடிப்படையான விடயங்கள் கற்பிக்கப்படும். மூன்றாவது வருடத்தில் தொழில்சார் பயிற்சி வழங்கப்பட்டு, நான்காம் 5 வருடங்களில் கற்பிக்கப்பட்ட அடிப்படைகளை பிரயோகிக்கும் முறை கற்றுத்தரப்படும். உங்களுக்கு தேவையான மேலதிக திறன்களாக ஆக்கத்திறன் மற்றும் வரைதல் திறன்கள் ஆகியவற்றுடன் சிறந்த தொடர்பாடல் திறன்களும் காணப்படுகின்றன. கற்பித்தல் முறையை பார்க்கும்போது, டிசைன் ப்ரொஜெக்ட்ஸ் மொடியூல் மற்றும் அதனுடன் இணைந்த சப்போர்ட்டட் மொடியூல்ஸ் காணப்படுகின்றன. ஃபீல்ட் விசிட்ஸ், ஸ்டூடியோ ஒர்க்ஸ் ஆகியவற்றுடன், டிசைன் ப்ரொஜெக்ட் கிரிட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாகவும், வருட இறுதியில் போர்ட்ஃபோலியோ முறை மூலமாகவும் பரீட்சைகள் நடத்தப்படும். 5 வருட இறுதி பரீட்சைகளின் பின்னர் உங்களுக்கு பட்டமளிப்பு வழங்கப்படும். இந்த பாடநெறிக்கான அடிப்படை தகமைகளை பார்க்கும்போது, இது ஒரு பொதுவான துறை பாடநெறி என்பதால் யுஜிசி வழிகாட்டி புத்தகத்தின் பக்கம் 79 குறிப்பிடப்பட்டுள்ள பாடங்களின் அடிப்படையில் ஏதாவது 3 பாடங்களில் சித்தியடைந்திருத்தல் போதுமானது. இதற்கு மேலதிகமாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் பின்வரும் தகமைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆங்கில பாடத்தில் சாதாரண சித்தி, கணித பாடத்தில் திறமை சித்தி அல்லது உயர்தர கணித பாடத்தில் சாதாரண சித்தி. இவற்றுக்கு மேலதிகமாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படும் அப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் சித்தி எழுதியிருக்க வேண்டும். இந்த பரீட்சை சம்பந்தமான பாஸ் பேப்பர் டுட்டோரியல் லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளன. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் டிகிரி இன் குவான்டிட்டி சர்வேயிங். குவான்டிட்டி சர்வேயிங் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாக சொல்வதானால், கட்டிடக்கலை துறையிலே நிதியினை முகாமைத்துவம் செய்யும் பொறுப்பு குவான்டிட்டி சர்வேயர்களுக்கு உரியது. இவற்றிற்கு மேலதிகமாக டெண்டரிங் வேலைகளை செய்தல், எஸ்டிமேட்டிங் மதிப்பீடுகளை செய்தல், மேலும் பிஓக்யூக்களை தயாரித்தல் ஆகியவையும் பிரதான பணிகளாகும். பாடநெறியுடைய அமைப்பை பார்க்கும்போது, மொத்த காலப்பகுதி 4 வருடங்கள். இந்த வருடங்களிலே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான அறிவு, மேனேஜ்மெண்ட், அக்கவுண்டிங், லோ மற்றும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆகிய துறைகளில் அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் 3 வருடத்தில் தொழில்சார் பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். 4 வருடத்திலே உங்களால் ரிசர்ச் தீசிஸ் ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.
மதிப்பீட்டு முறைகளை பார்க்கும் இடத்து அநேகமான பாடங்களில் 30% புள்ளிகள் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தொடர் கணிப்பீடுகளின் மூலமும் மிகுதி 70% புள்ளிகள் அரையாண்டு இறுதி பரீட்சைகளின் மூலமும் வழங்கப்படும். 4வது வருட இறுதியாண்டு பரீட்சைகளுக்கு பின் உங்களுக்கு பட்டமளிப்பு இடம்பெறும். அடிப்படை தகைமைகளை பார்க்கும்போது நினைவில் வைத்திருக்க வேண்டியது, இது கணித துறைக்கு மட்டுமான ஒரு பாடம் அல்ல. நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது கம்பைன்ட் மேத்தமேட்டிக்ஸ் அல்லது ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் ஆகியவற்றில் எஸ்சித்தி மற்றும் பின்வரும் பாடங்களில் 2 பாடங்களில் எஸ்சித்திகள். அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஐசிடி. இவற்றுக்கு மேலதிகமாக காப்போத்தர சாதாரண தர பரீட்சையில் பின்வரும் தகைமைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். கணித பாடத்தில் திறமை சித்தி, விஞ்ஞான பாடத்தில் சாதாரண சித்தி மற்றும் ஆங்கில பாடத்தில் திறமை சித்தி. பேச்சுலர் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் என்பது ஆர்கிடெக்சர் பாடநெறிக்கு ஒத்த ஒரு பாடநெறியாகும். ஆனால் இங்கு கட்டிடங்களுடைய புறச்சூழலை வடிவமைப்பது மற்றும் இயற்கை சூழல்களை வடிவமைப்பது தொடர்பான கற்கைநெறி போதிக்கப்படும். இயற்கை சூழலுக்கும் கட்டுமான சூழலுக்கும் இடையிலுள்ள சமநிலையை பேணும் வண்ணம் வடிவமைப்பு மேற்கொள்ளும் திறன்கள் இங்கு போதிக்கப்படுகிறது. பாடநெறியுடைய கட்டமைப்பை பார்ப்போமானால், மொத்த காலப்பகுதி 4 ஆண்டுகள். இந்த காலப்பகுதியில் 1வது 2வது வருடங்களில் அடிப்படையான விடயங்கள் போதிக்கப்படும். 3வது வருடத்திலே தொழில்சார் பயிற்சி வழங்கப்பட்டு 4வது வருடத்தில் ஆய்வு சார்ந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படும். மேலதிக தேர்ச்சிகளாக உங்களுக்கு ஆக்கத்திறன் மற்றும் வடிவமைப்பு திறன்கள் மற்றும் அவதானிப்பு திறன்கள் காணப்பட வேண்டும். கற்பித்தல் முறைகள் ஆர்கிடெக்சர் பாடநெறியை ஒத்தவை. டிசைன் ப்ரொஜெக்ட்ஸ் மாடியூல் மற்றும் அதற்குடன் இணைந்த சப்போர்ட்டட் மாடியூல்ஸ் காணப்படுகின்றன. ஃபீல்ட் விசிட்ஸ், ஸ்டூடியோ ஒர்க்ஸ் ஆகியவற்றுடன் டிசைன் ப்ரொஜெக்ட் கிரிட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாகவும் வருட இறுதியில் போர்ட்ஃபோலியோ முறை மூலமாகவும் பரீட்சைகள் நடத்தப்படும். இறுதி பரீட்சைகளின் பின்னர் உங்களுக்கு பட்டமளிப்பு வழங்கப்படும். இந்த பாடநெறிக்கான அடிப்படை தகைமைகளை பார்க்கும்போது, இது ஒரு பொதுவான துறை பாடநெறி என்பதால் யுஜிசி வழிகாட்டி புத்தகத்தின் பக்கம் 79 குறிப்பிடப்பட்டுள்ள பாடங்களின் அடிப்படையில் ஏதாவது 3 பாடங்களில் சித்தியடைந்திருத்தல் போதுமானது. இதற்கு மேலதிகமாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் பின்வரும் தகைமைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆங்கில பாடத்தில் சாதாரண சித்தி, கணித பாடத்தில் திறமை சித்தி அல்லது உயர்தர கணித பாடத்தில் சாதாரண சித்தி. இவற்றுக்கு மேலதிகமாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படும் அப்டிடியூட் டெஸ்டை நீங்கள் சித்தி எழுதியிருக்க வேண்டும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் டிகிரி இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாக சொல்வதானால், ஒரு கட்டிடத்தினுடைய சேவைகள் மற்றும் வசதிகளை முகாமைத்துவம் செய்வதே இந்த பாடநெறியில் நீங்கள் அடைந்து கொள்ளும் திறமையாகும். அநேகமான பாடப்பரப்புகள் குவான்டிட்டி சர்வேயுடன் ஒத்தவை. ஆனால் இங்கு பிரதானமான வேலை கட்டட கட்டுமானத்திற்கு பிறகே இடம்பெறுகிறது. பாடநெறியுடைய கட்டமைப்பு. பாடநெறியின் மொத்த காலப்பகுதி 4 வருடங்கள். இந்த காலப்பகுதியிலே உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பற்றிய அறிவு, மேனேஜ்மெண்ட், சர்வீசஸ், லோ ஆகிய துறைகளில் சிறப்பு தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் 3வது வருடத்தில் தொழில்சார் பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். 4வது வருடத்திலே உங்களால் ரிசர்ச் தீசிஸ் ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மதிப்பீட்டு முறைகளை பார்க்கும் இடத்து அநேகமான பாடங்களில் 30% புள்ளிகள் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தொடர் கணிப்பீடுகளின் மூலமும் மிகுதி 70% புள்ளிகள் அரையாண்டு இறுதி பரீட்சைகளின் மூலமும் வழங்கப்படும். 4வது வருட இறுதியாண்டு பரீட்சைகளுக்கு பின் உங்களுக்கு பட்டமளிப்பு இடம்பெறும். இந்த பாடத்துறைக்காக முன்னைய வருடங்களில் கூறப்பட்ட தகைமைகளை பார்க்கும் இடத்து கம்பைன்ட் மேத்தமேட்டிக்ஸ் அல்லது அக்கவுண்டிங் ஆகிய பாடங்களில் எஸ்சித்தியும், மேலும் கீழ்வரும் பாடங்களில் 2 எஸ்சித்தியும், அதாவது ஹையர் மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆகிய சித்திகள் தகைமைகளாக கோரப்பட்டன. ஆயினும்
2020-21 கல்வியாண்டிலிருந்து பின்வரும் இரு வகைகளுள் ஒரு வகையான தாய்மையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். வகை ஏ. பின்வரும் பாடங்களில் மூன்றில் SCT, ஃபிசிக்ஸ், கம்பைன்ட் மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி. வகை பி. பின்வரும் மூன்று பாடங்களிலும் SCT, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மற்றும் அக்கவுண்டிங். அல்லது பிரிவு பியில் உள்ள அக்கவுண்டிங் பாடம் உள்ளடங்களாக கீழ்வரும் பாடங்களில் 2 SCTகள், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஜியோக்ரஃபி மற்றும் ஜெர்மன். பேச்சுலர் ஆஃப் டிசைன். பேச்சுலர் ஆஃப் டிசைன் கட்கேனரி எதை பற்றியதென்று உங்களுக்கு தெரியுமா? இங்கு நீங்கள் வாழ்வின் பல்வேறுபட்ட துறைகளுக்கும் உங்கள் கலைத்திறமையின் மூலம் எவ்வாறு பெருமதியை சேர்க்கலாம் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசைன், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன் மற்றும் ப்ரொடக்ட் டிசைன் ஆகிய துறைகளில் உங்கள் கற்றலை தொடர முடியும். இந்த கட்கநெறியை தொடர உங்களுக்கு தேவைப்படும் அடிப்படை தகைமை காப்போத உயர்தர பரீட்சையில் ஏதாவது 3 பாடங்களில் SCTகளும் 1.08 மேற்பட்ட இசட் புள்ளிகளும் மட்டுமே போதுமானது. இதற்கு மேலதிகமாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் பின்வரும் தகைமைகளை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். கணித பாடத்தில் திறமை சித்தி, விஞ்ஞான பாடத்தில் திறமை சித்தி மற்றும் ஆங்கில பாடத்தில் சாதாரண சித்தி. இதனுடன் சேர்த்து முரட்டுவை பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் ஆப்டிடியூட் டெஸ்டினை நீங்கள் சித்தியடைந்திருக்க வேண்டும். கட்கைநெறியின் அமைப்பை பற்றி பார்ப்போம். மொத்தமாக 4 வருடங்களை கொண்டது. முதலாம் வருடத்தில் அடிப்படையான விடயங்கள் கற்பிக்கப்படும். இரண்டாம் வருடத்திலிருந்து 3 பிரிவுகளில் கற்றலை மேற்கொள்ளலாம். முன்னர் குறிப்பிட்டவாறு ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசைன், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன், ப்ரொடக்ட் டிசைன் ஆகியவற்றில் உங்கள் விருப்பமான தெரிவில் நீங்கள் கற்கலாம். இறுதி ஆண்டிலே உங்கள் அறிவை மேம்படுத்தும் விதமாகவும் உங்கள் திறமைகளுக்கு சந்தர்ப்பம் அமைத்து கொடுக்கும் விதமாகவும் பாடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். மதிப்பீட்டு முறைகளுள் முதலாம் வருடத்தில் எழுத்து பரீட்சைகள் நடைபெறும். மற்ற ஆண்டுகளில் பிரதானமாக டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் கிரிட்டிக் எக்ஸாமினேஷன்கள் இடம்பெறும். கட்கைநெறியின் காலப்பகுதியிலே அடோப் இலஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் மற்றும் கையால் வரைதல் ஆகிய விடயங்களில் உங்களால் தேர்ச்சி பெற முடியும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் டிகிரி இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்பது எதை பற்றிய பாடநெறி என்று உங்களுக்கு தெரியுமா? எளிமையாக சொல்வதானால் அது திட்டமிடலை பற்றிய ஒரு பாடநெறி. அதாவது ஒரு நாட்டினுடைய நிலம் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற திட்டமிடல், அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது சூழலை பாதுகாப்பதற்கான திட்டமிடல் மற்றும் சூழலின் தரத்தை உயர்த்துவதற்கான திட்டமிடல் போன்ற விடயங்களை பற்றிய கற்கை நெறியாகும். முன்னைய ஆண்டுகளிலே இந்த பாடநெறியை பயில்வதற்கு காப்போத்த உயர்தர பல்வேறுபட்ட பாடப்பிரிவுகளிலிருந்தும் 3 SCT மட்டும் போதுமானதாக இருந்தது. ஆனால் 2020-21 கல்வியாண்டுகளிலிருந்து இந்த பாடநெறிக்கு நீங்கள் பின்வரும் தகைமைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதாவது கணித விஞ்ஞான பிரிவு பாடங்களான கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி ஆகிய பாடங்களிலிருந்து 3 SCTயையும் அல்லது மேற்குறித்த பாடங்களில் 1 அல்லது 2 சேர்த்து UGC கைட் புக் பக்கம் 77 குறிப்பிடப்பட்டுள்ளவாறான பாடங்களில் 1 பாடத்தில் அல்லது 2 பாடங்களில் SCTயை பெற்றிருக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் பின்வரும் தகைமைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது ஆங்கில பாடத்தில் பி தரம் மற்றும் குறைந்ததாக கணித பாடத்தில் சி தரம். ஆகவே எமது கட்டிடக்கலைப்பிடம் உங்களுக்காக வழங்கும் உள்வாரி பட்ட படிப்புகளை மேற்கொண்டு கட்டிடக்கலைத்துறையில் நீங்களும் சிறப்பு தேர்ச்சி மிக்கவராக மாறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். காணொலியினூடாக எம்முடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி.